காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படிதான் இருக்கு. உனக்கு பிரச்சனைகளே எதுவும் வராது அப்படின்னு இல்லை. எல்லா நேரத்திலும் நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார், கேட்டு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். எந்த பயம் எத்தரை ஒந்தி தள்ளியதோ அதே பயம் இந்த உபவாசத்திற்கு பிறகு எத்தரை விட்டு ஓடிவிட்டதை பார்க்கிறோம். அப்போ உபவாசத்துல என்ன நடந்தது? உபவாசத்துல விசுவாசம் எஸ்தருக்கு அதிகமாயிற்று, உபவாசத்துல பயம் புறம்பே போயிற்று. பயம் எப்படி புறம்பே போகும்? பூரண அன்பு இருக்கும் போது அது பயம் வந்து புறம்பே போகிறது. பூரண அன்பு எப்படி உருவாகும்? தேவனோடு நாம் வந்து ஐக்கியம் கொள்ளுகையில், அவரோடு தியானிக்கையில், அவரோடு பேசும் போது நம்மிடத்திலே அவருடைய அன்பு உருவாகிறது. அவருடைய அன்பு நம்முடைய இதயத்திலே உருவாக உருவாக அது பயத்தை புறம்பே தள்ளி போடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பயம் நிறைந்ததா இருக்குமானால், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம், நம்முடைய நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுடைய ஹெல்த்தை குறித்து பயம், நம்முடைய ஹெல்த்தை குறித்து பயம், இந்த மாதிரியான காரியங்கள் வரும்போது நமக்கு தேவை தேவனோடு தனித்திருத்தல். எஸ்தருக்கு உபவாசம் ஒரு தெளிவை கொடுத்தது, தேவனுடைய அன்பை கொடுத்தது, தேவனுடைய அன்பு விருத்தியாகும்படி வழி செய்தது. அந்த விருத்தியாகப்பட்ட அந்த அன்பு பூரண அந்த பயத்தை முழுமையாய் முழுமையாய் இந்த பூரண அன்பு அந்த பயத்தை புறம்பே தள்ளியது. அதனால தைரியம் வந்தது அவளுக்கு. வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, ராஜாக்களுடைய இதயங்களை நீர்கால்களை போல அவர் திருப்புகிறாராம், நீர்கால்களை போல அவர் திருப்பினார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, ஆண்டவரே உடைய திவ்ய காட்சிகளை தியானிக்க கருவி செய்தீரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கப்பா, அதற்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசும் இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கிருஷ்ணனால பிதாவே, ஆமென். எஸ்தரின் புத்தகம் எப்படியாய் தேவன் தன்னுடைய ஜனங்கள் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய மக்களை எப்படி பிரச்சனைகள் வரும்போது அவர்களுக்கு அழிவு பக்கத்தில் இருக்கிறது என்று தெரிந்தும் அவர்களை எப்படி அவர் போராட பலப்படுத்துகிறார் என்பதை நாம் தியானித்தோம். பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் வாழ்க்கை, அது வந்து தேவனுக்கு அதிக மகிமை கொண்டு வரும் வாழ்க்கையாய் இருக்காது. பிரச்சனைகள் வந்து அப்பொழுது அது அப்படிதான் வசனம் இருக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படிதான் இருக்கு. உனக்கு பிரச்சனைகளே எதுவும் வராது அப்படின்னு இல்லை. எல்லா நேரத்திலும் நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார், கேட்டு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம இன்றைக்கு வந்து நாம் ஆமான் எப்படியாய் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழுந்தார், அவனுக்கு எப்படி தேவன் பதிலளித்தார், இதற்கு அவர் யாரை உபயோகப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போறோம். எஸ்தரின் புத்தகம் 7:1-10, யாராவது ஒருவர் வாசியுங்கள். 7:1-10. ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது, 2 விருந்தில் திராட்சை ரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? இது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? இராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி
நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகர கொண்டவன் யார், அவன் எங்கே என்றார். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகையனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கரத்தோட திராட்சரச பந்தியை விட்டு அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாக எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்தில் இருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்ப வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போது என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டெண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கரகம் தணிந்தது. இந்த இடத்துல திவ்ய காட்சியிலே எப்படி ஒரு சாதாரண எளிமையான ஒரு பெண் அவள் வந்து ராஜ்யத்திற்காக அதை ஒரு பெரிய பதவிக்கு அதை ஆளுவதற்காக அவள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். தேர்ந்தெடுத்தப்பட்ட பிறகு அவளுக்கு வந்து பயம் நிறைந்து அந்த பதவியிலே அவன் அமர்ந்திருக்கிறான். அதற்கு காரணம் என்றால் அந்த நாட்டில் அரசியல் அப்படி இருந்தது. எந்த நாட்டிலையும் வந்து அரசியல் வந்து எந்த பொசிஷனும், அது ராஜாவுடைய பொசிஷனா இருந்தாலும் சரி, ராஜ குமாரத்தியா இருந்தாலும் சரி, மகாராணியா இருந்தாலும் எல்லாமே வந்து டெம்பரவரி தான். எதுவும் வந்து பர்மனண்டெல்லாம் கிடையாது. அரசியல்கள் மாறும், ராஜா உங்களுடைய இதயங்கள் மாறும், ராணியுடைய இதயம் மாறும். வேறு அரசு ராஜா வந்து சண்டை செய்து ராணியையும் ராஜாவையும் கொன்று போடலாம். எத்தனையோ காரியங்கள் வந்து நடக்கலாம். எதுவும் வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையில அது இன்னும் அதிகமாய் பயம் இருந்தது. ஏனென்றால் அவளுடைய பூர்வம் அவள் எங்கிருந்து வந்தாள், எந்த மாதிரி ஒரு தாய் தந்தையர் அவளுக்கு இருந்தார்கள், இதெல்லாம் ராஜாவுக்கு தெரிய வந்தால் அவளுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையிலிருந்து ராஜா தள்ளி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் வாய்ப்பு இருக்கிறது என்றால், எந்த ராஜாவும் வந்து ஒரு உயர்குல பெண், ரொம்ப பணக்கார பெண், தன் அளவிற்கு ஸ்டேட்டஸ்க்கு அந்தஸ்துக்கு கிட்டத்தட்ட கூட வருகிற பெண் அவங்களதான் பார்ப்பாங்க. யாரும் வந்து ஏழை அனாதைகள் வீடு இல்லாதவர்கள் தெருவில் வசிப்பவர்கள் என்றெல்லாம் போக மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறவங்க அப்படி போக மாட்டாங்க. ராஜா எப்படியோ யாரோ கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அந்த தேர்விலே அவள் தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜ பெண்மணியாய் ராஜகுமாரத்தியாய் ராஜாத்தியாக அவள் அங்கு பதவியை ஏற்றுக்கொண்டு அதுல வந்து அந்த ஸ்டேட்டஸ்ல அவள் உலா வந்து கொண்டு இருக்காள். அதனாலதான் மோர்தேக்காய் வந்து நீ போய் ராஜாவின் இடத்துல பேச வேண்டும் என்று சொல்லும் போது அவள் பயப்படுகிறாள். ஏன் பயப்படுகிறாள்? இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான காரியங்கள், தனக்கு மிஞ்சின காரியங்களிலே அவள் தலையிடும் போது இவளுடைய பூர்வத்தை எதிரிகள் தோண்டி பார்ப்பதற்கு அது ஏதுவாகிவிடும். ஆனா வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, நீதிமான்களின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, அவரை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமராதே. இப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் வந்து நம்பி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை நடத்த நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா நேரமும் எல்லாருக்கும் அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை கிடையாது.
எஸ்தருக்கு வந்து அவள் பயந்தவளாயிருந்தாள். அவள் ஒரு பயத்திலேயே அவள் வாழ்ந்ததினாலே அவளுக்கு வந்து தேவனுடைய அளப்பரிய அந்த அற்புதமான வாக்கு தத்தங்கள் அவளுக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்குடைய நம்முடைய கைகளிலே வேத புத்தகம் அச்சடித்து கொண்டிருக்கிறது, வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது வந்து நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளே அவருடைய வார்த்தைகள் எப்படி நம்மை காக்கும், எப்படி வந்து நம்மளை பண்படுத்தும், எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சியாய் நம்மை நிலைநிறுத்தும் என்று சொல்லி எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. எந்த பயம் எத்தரை உந்தி தள்ளியதோ அதே பயம் இந்த உபவாசத்திற்கு பிறகு எத்தரை விட்டு ஓடிவிட்டதை பார்க்கிறோம். அப்போ உபவாசத்துல என்ன நடந்தது? உபவாசத்துல விசுவாசம் எஸ்தருக்கு அதிகமாயிற்று, உபவாசத்துல பயம் புறம்பே போயிற்று. பயம் எப்படி புறம்பே போகும்? பூரண அன்பு இருக்கும் போது அது பயம் வந்து புறம்பே போகிறது. பூரண அன்பு எப்படி உருவாகும்? தேவனோடு நாம் வந்து ஐக்கியம் கொள்ளுகையில், அவரோடு தியானிக்கையில், அவரோடு பேசும் போது நம்மிடத்திலே அவருடைய அன்பு உருவாகிறது. அவருடைய அன்பு நம்முடைய இதயத்திலே உருவாக உருவாக அது பயத்தை புறம்பே தள்ளி போடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பயம் நிறைந்ததா இருக்கும், ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயம், நம்முடைய நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுடைய ஹெல்த்தை குறித்து பயம், நம்முடைய ஹெல்த்தை குறித்து பயம், இந்த மாதிரியான காரியங்கள் வரும்போது நமக்கு தேவை தேவனோடு தனித்திருத்தல். உபவாசத்தோடு இருந்தா இன்னும் நல்லது. அப்படி இருக்கும் போது நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இதயத்திலே உருவாகிறதுனால நம்ம வந்து பயத்தை முழுமையாய் புறம்பே தள்ளி போட முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உபவாசித்து ஜெபித்த பிறகு பிசாசு வந்து அவள் இடத்துல சொல்றான், நீங்க கற்களை எல்லாம் நீங்க அப்பங்களாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை பயங்கர பசி, இந்த பசியிலிருந்து நீங்க வெளியில வரணும்னா இந்த கற்களை நீங்க வந்து அப்பமாய் மாற்றுங்கள், உங்களுடைய வார்த்தையினாலே பாத்துங்க அப்படின்னு சொல்ற. அப்போ ஆண்டவர் வந்து என்ன பதில் சொல்றாரு பாருங்க, மனிதன் அப்பங்களினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பங்கள் வந்து மனித வாழ்க்கைக்கு நிச்சயமாய் தேவை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பங்கள் குறைவுபடும் போது நாம வந்து பயந்து போய் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம பிழை, அதாவது நமக்கு மரணத்திற்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வந்து பாதுகாக்கிறது. அதனாலதான் ஏற்கனவே நான் சொன்னேன், நீதிமான்களுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, முறிக்கப்படாதபடிக்கு அவர் கேடகமாய் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். எஸ்தரையும் காத்து கொள்ள வல்லவராய் இருந்தார். பூமியிலே என் மகிமையை காண்பிக்கும் பொருட்டு பூமி எங்கும் உலாவும் கண்களை உடையவராய் அவர் இருக்கிறாராம், தன்னுடைய மகிமையை காண்பிக்கும் பொருட்டு. ஆனால் ஒருவனையும் காணேன்னு சொல்றார். அந்த மாதிரி என்னுடைய மகிமையை நான் காண்பித்து அவர்கள் மூலமாக நான் வெளிவருவதற்கு ஒருவனையும் நான் காண்பதில்லை என்று சொல்ல, எஸ்தர் வந்து மகிமையை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. அவளுடைய தோழிகள் மட்டுமல்ல அந்த தேசம் முழுவதும் அந்த மகிமையை பார்க்க போகிறார்கள், தேவனுடைய ரட்சிப்பின் மகிமையை பார்க்க போகிறார்கள். எப்படியாவது தேவன் வந்து தன்னை நேசிக்கிற மனிதர்களை எப்படி அவர் நேசிக்கிறார் என்பதை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். எஸ்தருக்கு உபவாசம் ஒரு தெளிவை கொடுத்தது, தேவனுடைய அன்பை கொடுத்தது, தேவனுடைய அன்பு விருத்தியாகும்படி வழி செய்தது. அந்த விருத்தியாகப்பட்ட அந்த அன்பு பூரண அந்த பயத்தை முழுமையாய் முழுமையாய் இந்த பூரண அன்பு அந்த பயத்தை புறம்பே தள்ளியது. அதனால தைரியம் வந்தது அவளுக்கு. தைரியமாய் வந்து எப்படி அவ பேசுற பாருங்க, நான் அழிவது உனக்கு ஆதாயம் அல்ல. இந்த வார்த்தைகளை வந்து நம்ம அடிக்கடி நிறைய பேருக்கு சொல்லணும். ஏன்னா அழிப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க.
இப்படித்தான் எஸ்தர் சொல்றா. என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனத்துக்கு பிரச்சனையா, நாங்கள் வந்து அடிமையாய் விற்கப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு என்ன வருத்தம், ராஜாவுக்கு ஒரு மனிதனாலே, ஒரு கொடிய மனிதனாலே மகா பெரிய நஷ்டம் வரப்போகிறது, நியாயமா எப்படி சொல்லியிருக்கணும், நியாயமா எப்படி சொல்லியிருக்கணும்னா, நீ வந்து ஒரு ராஜா, நீ எல்லோருக்கும் தலைவன், யூதருக்கும் நீ தான் ராஜா, யூதர் இல்லாத பாபிலோனியருக்கும் மற்ற எல்லா தேசத்துல, அந்த தேசத்துல போட்டிருக்கிற எல்லா தேசம் அத்தனை தேசத்துக்கும் நீ தான் தலைவன், இவர்கள் எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு உனக்கு பொறுப்பு இருக்கிறது, நீ என்ன செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு அரசு ஆணை எழுதப்படும் போது அது எந்த ஒரு பிரிவினருக்காவது இது வெறுப்பினால் ஆக்கப்பட்டதா, கெடுத்து நிர்மூலமாக்கும், அந்த மாதிரி எல்லாம் நீ யோசிக்க வேண்டும், உன் அமைச்சர்களை வச்சு யோசிக்க வேண்டும், நீ இப்படியெல்லாம் செய்யாமல் இவனுடைய கைப்பாய்வையா இருக்கிறாயே, இது நியாயமா, இப்படியெல்லாம் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், எப்பெல்லாம் கேட்டிருந்தா எஸ்தருடைய தலை எஸ்தர் இடத்துல இருக்காது. ஏனென்றால் இந்த உலகம் ஒரு உடைக்கப்பட்ட உலகம் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும், புரோக்கன் வேர்ல்ட். இங்க நியாயம் அநியாயம்லாம் ஒண்ணுமே கிடையாது, தன்னலம்தான், அரசனிலிருந்து சாதாரண மனிதர்கள் வரைக்கும் தன்னலம்தான் தொக்கி நிற்கிறது, ஓங்கி நிற்கிறது, இந்த தன்னலம் மிகுந்த அந்த இதுல. அப்போ அவர் சொல்றான், நாங்கள் அழிந்து போயிருந்தாலும் நீங்கள் விற்கப்பட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல, இந்த ஆணையினாலே யூத ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஆணையினாலே எப்படியாய் ராஜா நஷ்டப்பட போகிறார் என்பதுதான் எனக்கு கவலைன்னு சொல்ல, அதுதான் வேதனை. இந்த மாதிரி முடிவுகள் அரசை நடத்துபவர்களுக்கு நஷ்டமாய் முடிகிறது. என்னை அழிக்கணும்னு நினைக்கிற என்னுடைய விரோதிகள் வந்து என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க, அது உங்களுக்கு நன்மையா என்ன அழிக்க போதில்ல, ஏன்னா எங்களுடைய ஜனங்கள் உத்தமமாயிருந்தார்கள், வேலை செய்பவர்களா இருந்தார்கள், இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கும்படியாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வந்து அழிக்கப்பட்டு விட்டால் ராஜாவுக்கு நஷ்டம் ஏற்படும். அதாவது மனிதர்கள் அழிக்கப்படுவது ஐயோ அநியாயம், அதை நீ தடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லல, இந்த மனிதர்கள் இந்த கூத்த ஜனங்கள் அழிக்கப்படுவது உனக்கு நஷ்டமாக போகிறது என்று சொல்லி, இப்படிதான் பேசணும், யாருக்கிட்ட பேசினா கூட இப்படிதான் நீங்க பேசணும். ஏன்னா இந்த உடைக்கப்பட்ட இந்த உலகம், நொறுக்கப்பட்ட இந்த உலகம் இப்படிதான் இருக்கு, முழுக்க முழுக்க தன்னலம் மிக்கவர்களாய். ஒரு தடவை முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்களிடத்திலே கிறிஸ்தவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அப்போ ஐயோ அவர்கள் ரொம்ப தங்கமான மனிதர்கள் என்று சொல்லி அவர் அப்படி சொல்லாம, ரொம்ப பிரயோஜனமானவர்கள், கிரீடத்திலே வைக்கப்பட்ட விலையேறப்பட்ட கற்களை மாதிரி உள்ளவர்கள், கவனிங்க, பயனுள்ளவர்கள். இப்போ ஒரு ஒரு தலைவன் இல்லைன்னா ஒரு அரசன் ஒரு கிரீடத்தை தரித்து கொண்டிருக்கிறான்னா அந்த கிரீடம் இல்லாமல் அவன் வேற மாதிரி இருக்கும், கிரீடத்தை எடுத்துட்டா வேற மாதிரி இருப்பான், கிரீடத்தோட வேற மாதிரி இருக்கும். அப்போ கடவுளுடைய, கடவுளை நேசிக்கிற மனிதர்கள் அவர்கள் அகற்றப்பட்டு விட்டால், அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால், அந்த சமூகம் வந்து அவர்களை அவர்களை வந்து இழந்து நிற்கும், அது நஷ்டமாகும். அந்த மாதிரி அந்த ஜனம் நம்மெல்லாம் வாழணும், பிரயோஜனமானவர்களாய் வாழணும், ரிசோர்ஸஸை கெடுக்கிறவர்களாகவும் வீண் அலுவலர்களுக்காகவும் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டு, தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு, இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமற்றவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால் நம்ம வந்து அப்படியெல்லாம் யாரும் சொல்ல முடியாது.
இவங்கள வந்து இப்போ இப்படி பண்றாங்க, இப்படி வந்து பெர்சிக்யூட் பண்றாங்க, இது அநியாயம் அப்படின்னு சொல்றதை விட இவங்களதான் இப்படி பண்றீங்களே, இவங்க இவ்வளவு முக்கியமான காரியம் வந்து இந்த சமூகத்துக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க, இவங்களை நீங்க அகற்றி விட்டால் யார் அந்த சமூகத்துக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற கேள்வி எழ வேண்டும். இப்படித்தான் மதர் தெரேசாவை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்தில் இருந்த தீவிரவாத அமைப்பினர் நிறுவனங்கள் பெரிய அளவிலே கல்கத்தா நகரிலே ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ அதனுடைய மேயருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் எப்ப என்னெல்லாம் சொல்லி பார்த்தால் ஆரவாரங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அகன்ற போவதா இல்லை, அடங்குவதாரும் இல்லை. அப்போ அவர் என்ன செய்தார், ஒரு நாள் ரொம்ப ஆர்ப்பாட்டங்கள் உச்சகட்டத்தில் இருக்கும் போது அவங்க வந்து அந்த அவங்க நம்ம மதர் தெரேசாவுடைய அந்த ஆசிரமத்திற்கு வந்தார்கள். என்ன அவங்க வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு வந்து பிரச்சனையாக அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஆசிரமம் நடந்து கொண்டிருந்த இடம் வந்து கல்கத்தா கோயில் பக்கத்திலே அமைந்திருந்தது. அதனால அவங்க என்னன்னா, இந்த அம்மா வந்து தொழுநோயாளிகளையும் மோசமான வியாதிகள் இருப்பவர்களையும் இங்க கொண்டு வந்து பராமரிக்கிறார்கள், ஒரு புண்ணிய இடத்திற்கு பக்கத்திலே பாவிகள் எப்படி இருக்கலாம், பாவிகளை எப்படி கொண்டு வந்து இந்த பெண்மணி பராமரிக்கலாம், இவள் வந்து மதத்தை மாற்றுவதற்காக இப்படி எல்லாம் செய்கிறாள் என்று சொல்லி தகராறு. அப்போ இந்த மேயர் என்ன செய்தார், அந்த ஆசிரமத்திற்குள்ளே சென்றார், அவரே பார்த்தார் மதர் தெரேசாவும் அவரோடு சேர்ந்த சகோதரிகளும் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தன் கண்களால் பார்த்தார். பார்த்துட்டு வெளியில வந்தார். வெளியில வந்து அவர் என்ன செய்ய சொல்ல போகிறார் என்பதை ஆவலோடு காத்திருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள். அவர் சொன்னாரு, முதல்ல இப்படிதான் ஆரம்பித்தாராம், நான் மதர் தெரேசாவையும் அவரோடு கூட இருக்கும் சகோதரிகளையும் நான் அவரவர்கள் இதை இந்த இதை மூடிட்டு ஆசிரமத்தை மூடிவிட்டு வேற வேலை எதையாவது பாத்துக்கீங்கன்னு சொல்ல நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே பயங்கரமா எல்லாரும் சந்தோஷ கரவொலிகள் அவர்கள் எழுப்பினார்களாம். அப்பா ஒரு பெரிய நன்மை நடந்தது, நீதி நடந்தது அப்படின்னு சொல்லி பயங்கரமாய் கோஷம் போட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம் என்று சொன்னார், நீங்க என்ன செய்யுங்க, இப்ப மதர் தெரேசாவில் நம்ம அனுப்புறோம், ஆனா அங்க இன்னும் நோயாளிகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் எடுத்து தெருவில் போட முடியாது, உங்க வீட்டுக்கு சென்று உங்களுடைய தாய்களையும் உங்களுடைய சகோதரிகளையும் நீங்கள் அனுப்புங்க, இவங்க போன பிறகு அவங்க அதை பார்க்க, ஏன்னா நோயாளிகளை வந்து நம்ம தெருவில் எழுந்து போட முடியாது அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை ஏறியட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னும் போது எல்லாரும் விலகி போனார்கள் அல்லவா, அப்படி விலகி போய்விட்டார்கள். தேவன் வந்து அந்த மேயருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவர் அப்படி கையாளட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவ அன்பு ஒரு மனிதனிடத்திலே ஒரு மனுஷனிடத்திலே கிரியை செய்யும் போது அவர்களுக்கு எவ்வளவுதான் பயங்கரமான வெறுப்புகளும் வேதனைகளும் வந்தாலும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். மதர் தெரேசாவுக்கு அவர் கேடகமாய் இருந்தார், நமக்கும் அவர் கேடகமா இருக்க வல்லவராய் இருக்கிறார், எஸ்தருக்கு அவர் கேடகமாய் இருந்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பார், என்ன ஆயிருக்கும் ஒரு சின்ன வார்த்தை, என்ன என்ன நீ வந்து ஏதோ விருந்துக்கு கூப்பிட்டா நாங்க வந்தோம், விருந்துக்கு கூப்பிட்டா நீ என்னமும் என்னுடைய பிரதம மந்திரியாய் மாதிரி ஒருவனை வைத்திருக்கிறேன், அவன் மேல இவ்வளவு பயங்கரமான குற்றச்சாட்டு சொல்றியே, நீ யாரு அப்படின்னு கூட கேட்டிருக்கேன், விசாரிங்க இந்த பெண்மணி அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, ராஜாக்களுடைய இதயங்களை நீர்கால்களை போல அவர் திருப்புகிறாராம், நீர்கால்களை போல அவர் திருப்பினார். அதனாலதான் ராஜாவுடைய எண்ணம் முழுமையா கேட்கிறான், யார் அந்த மனுஷன், ஒரு மனுஷன் வந்து எனக்கு அவ்வளவு நஷ்டத்தை கொண்டு வந்தானா என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றான்,
இவன்தான் அப்படின்னு சொல்றான். இதுவரைக்கும் அவர்கள் சந்தோஷமாய் பேசி கொண்டிருப்பார்கள், நல்ல பதார்த்தங்களை ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு தன்மை நிலவியதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இது நடந்து முடியும் போது ஒரே நிமிஷத்துல இருவரும் பகைஞராய் மாறிவிட்டார்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நகமும் சதையுமாய் இருந்தவர்கள் ராஜாவன் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லி அவன் என்ன இல்லை. இந்த மாற்றம் எப்ப நடந்தது? இந்த மாற்றம் வந்து இப்ப நடந்ததா, இந்த நிமிஷத்துல நடந்ததா, இல்ல மாற்றங்கள் எஸ்தர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நடந்தது? இந்த மாற்றங்கள் வந்து எஸ்தர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நடந்தது. ராஜாவுடைய இதயத்திலே ஒரு உறுத்தல் இருந்திருக்கலாம், மனதில் ஒரு இறுக்கம் இருந்திருக்கலாம். நாம் இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சட்டத்தை போட்டு விட்டோமே, இது சரிதானா, நாமே நமக்கு நஷ்டம் ஏற்படுத்தும்படியாய் நடந்து கொண்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் அவர் யோசித்திருக்கலாம். முடிவாய் நம்ம பார்க்கும்போது எஸ்தருக்கு நன்மையாகவும் ஜெயமாகவும் அடைகிறது. ராஜாவுக்கு வந்து எஸ்தருடைய ஜனங்களுக்கு தீமை செய்த ஆமான் மீது கோபம் வருகிறது. அது எப்படி பாருங்க, எந்த தூக்கு மரத்தை மோர்தேக்காயாக அவன் வந்து செய்து வைத்திருந்தானோ அதே தூக்கு மரம் அவனுடைய தலைக்கு போயிட்டு என்பதை நம்ம பார்க்கணும். எதுக்காக 50 முழம்னா உலகமெங்கும் பார்க்கலாமா, பார்க்கணுமா, அவ்வளோ பெரிய தூக்கு மரத்துல பார்த்தாதான் எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சு பயம் உண்டாகுமா. அதுக்கு பிறகு ஆமானை பார்த்து எல்லாரும் நடுங்குவாங்களாம். இப்படி எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட்டார். ஆமானுடைய ஆமான் யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை பார்த்து ஜனங்கள் நடுங்க வேண்டியதாய் மாறிவிட்டது. எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். இந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் கேடகமே, எங்களுடைய நன்மையானவரே, எங்களுக்காக ரட்சியு. எங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கப்பா, இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயத்தை தான். ஆண்டவரே, நம்மை அறிந்து கொள்ளும் கிருபிகளை பாக்கியத்தை தினாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கிருபை நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.